ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவினிங் விலாக். ஈவினிங் விலாக்னா அது ஒரு 5:30 அந்த மாதிரி ஆகுது. ஸோ இப்போ எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, சரியான வெயில், அதுவும் நான் இது ரஜாய் வந்து தோச்சு காய போட்டிருக்கேன் வாஷிங் மிஷினில். என்ன அப்படின்னா, நம்ம குளிருக்கு இப்போ அதை யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. பீரோக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக அதை தோச்சு தான் வைக்கணும், பீரோக்குள்ளேயோ கபோர்ட்குள்ளேயோ வைக்கணும் அப்படின்னா. ஸோ அதனால தான் அதை வந்து தோச்சு காய போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் அப்படிங்கிறதே வந்து கம்மி தான், ஒரு மணி நேரங்கிறதே ஜாஸ்தி தான். சாரி, டக்குன்னு சுக்காக காஞ்சிருச்சுவாங்கல்ல, அந்த மாதிரி காஞ்சிருச்சு. எடுத்து மடிச்சு தூக்கி உள்ளே போட்டுடலாம், அப்படி அடிக்குது அனல் பயங்கரமாக. ஸோ இப்போ வந்து நம்ம கிச்சனுக்கு தான் போக போகிறோம். கிச்சனில் என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ இன்றைக்கி ஈவினிங் என்ன பிளான் அப்படிங்கிறத அங்கே தான் நம்ம போய் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கிச்சனுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, என்னென்னலாம் வேலைகள் பாக்கி இருக்குது, போட்டது போட்டபடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து காலம்பரை தேய்ச்சி போட்டு போனால் பாத்திரங்கள்லாம் நல்லா வடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வேலை என்னென்னா, அதை அடுக்கி வைக்கணும். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்ச பாத்திரத்தை அடுக்கி வைக்கணும். எப்போதுமே அதில் தேய்ச்சி போட்டோம் அப்படின்னா அதுவும் திருப்பி வந்து தண்ணி வடிஞ்சு ஈரமாயிடும். ஸோ அதனால் முதல்ல அதை அடுக்கி வச்சுட்டு தான் அடுத்தது. இது வந்து நைட் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சுண்டலுக்காக கடலை வந்து ஊற வச்சுருக்கு. ஸோ அதனால் அதை நம்ம வேக வச்சு தாளிச்சிக்கலாம். அப்புறம் இப்போ கொண்டு வந்து போட்ட டிஃபன் பாக்ஸு, அப்புறம் காலம்பரை நான் ஒரு 2-3 பாத்திரம் மட்டும்தான் பாக்கி போட்டு போயிருந்தேன். அது தேய்க்க டைம் இல்லை, அதனால் அது வந்து அப்படியே ஊறிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து அடுப்பில் என்ன மிச்சம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ஆனால் மூடி இருக்கு சாம்பார். அதுலேயும் ஒன்றுமே இல்லை, அதுவும் மூடி இருக்கு. சாப்பாடு இது ஏதோ அறகுறையாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரம் எல்லாத்தையும் ஊற போட்டு தேய்க்க ஆரம்பிக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்தின்னு ஒரு வெஜ் மெஸ்ஸு, அதில் வந்து புளி சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இவர் அந்த சைடு போனதுனால மத்தியானம் அந்த புளி சாதத்தை வாங்கிட்டு வந்தார். நான் சாயங்காலம் வந்த உடனேயே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து பசியெலாம் இல்லை, ஆனால் புளி சாதம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து சாப்பிட்ற அட்டெம்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை வந்து இது இவ்வளோ மட்டும் தான் பாக்கி வச்சுருக்கேன், திருப்பி அதை கொஞ்சம் நைட்டுக்கு வந்து சேர்த்துக்குவேன் நான் சாப்பிட்றதில். அதில் பாக்கியெல்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வடை, வடையை பொறுத்த வரைக்கும் இருந்த வடை தான் வாங்கிட்டு வந்தார். பருப்பு வடை கிடச்சிது, இது வந்து உளுந்து வடையெல்லாம் தீந்து போகிற மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் இருந்தது. அதனால் நான் சாப்பிட்டுட்டு பொண்ணு சாப்பிடுவான்னு சொல்லி ஒன்று ரெண்டு பாக்கி வச்சுருக்கேன். ஆமாம், ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும், ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம அதிருப்தி மெஸ்ஸு. ஸோ இங்கே வந்து இதுக்கு என்ன புளி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வடம் கொடுத்துருந்தாங்க. நான் எப்பொழுதுமே புளி சாதத்துக்கு இதெல்லாம் தொட்டு சாப்பிட மாட்டேன், தனியாக தான் சாப்பிடுவேன் வடம்லாம். எனக்கு புளி சாதத்தை வந்து அதோட டேஸ்ட்டில் அப்படியே சாப்பிட்டா தான் பிடிக்கும். வடம்லாம் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றதில்ல, பொண்ணு சாப்பிடுவா, அதனால் அது அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப அவர் அந்த டைம் எனக்கு புளி சாதம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கரெக்டாக அந்த டயத்தை அந்த கிராஸ் பண்ணதுனால மறக்காமல் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ நான் சாப்பிட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவருக்கு. அவரை வந்து ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா, ஒரு குக்கரில் கடலையை வேக போட்டுட்டு இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு தேய்க்க வேண்டிய பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாத்திரம் தேய்ச்சி மேக்ஸிமம் முடிக்கிற சமயத்தில் பாலை வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த வேலைகளெல்லாம் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் முரளியோட வேலை வந்து வீட்டை பெருக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறது. ஸோ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடலை ஆஃப் பண்ணியாச்சு, ஃபுல்லாக ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால் டேரெக்டாக அப்படியே நம்ம தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்தா போகிறோம். பால் அடுப்பில் வச்சாச்சு, அதுவும் வந்து பொங்கி முடிக்க போகுது. ஸோ அதையும் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து காஃபி, அவருக்கு வந்து சுக்குமல்லி காஃபி, அது ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து கடுகு வெடிச்சாச்சு கடலை தாளிக்கிறதுக்கு. ஆஹா, அதை இப்போ வேண்டான்னு சொல்லிடுச்சு இப்போ இந்த டயத்தில், அதனால் ஆற்றிக்க ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே இந்த டயத்தில் வந்து எண்ணெயில் கொஞ்சம் ஒரு 2-3 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் தாளிச்சிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடி போட்டு கடலையை சேர்த்து வதக்குவோம். பாத்திரமெல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு, குக்கர் மட்டும் ஊற வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் சிங்க்கு க்ளீன் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 1-2 பாத்திரங்கள் மட்டும் காஃபி முடித்ததுக்கப்புறம் தேய்ச்சா சரியாயிடும். ஸோ இப்போ அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு என்ன சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஆன்லைனில் வாங்கின ஒரு ஷெல்ஃபு தான். மெட்டீரியல் வந்து எம்டிஎஃப் மெட்டீரியல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இது வந்து கரெக்டாக ஒரு வாலில் வந்து நாங்கள் மாட்டியிருக்கோம். இது இன்னும் இப்போ தான் அதை இன்ஸ்டால் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது. பட் இன்னும் நான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிக்கல. எங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தது. கொஞ்சம் ஓரளவுக்கு அகலமாகவும் நல்ல உயரம் பிடிக்கக்கூடிய மாதிரி ஒவ்வொரு ஷெல்ஃபுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணு ஷெல்ஃபுமே காமனாக கிட்டத்தட்ட ஒரு அடிக்கிட்ட உயரம் இருக்குது. நீங்கள் மேலே கூட அதே மாதிரி அந்த ஷெல்ஃபோட டாப்பில் கூட சில பொருட்கள் வந்து நம்ம வச்சுக்கலாம். பட் எவ்வளோ வெயிட்டு தாங்கும் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த ஸ்க்ரூ அதெல்லாம் வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எடுத்தோடனே நம்ம பெருசாக கொண்டு போய் கல்லுக்கு 5 கிலோ 6 கிலோ கல் மாதிரிலாம் நம்ம வைக்க போகிறதில்ல. வச்சா அதை வந்து நான் மேக்ஸிமம் என்ன இதில் பிளான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அந்த கார்பேஜ் பேக் வச்சுருக்கக்கூடிய அந்த பாக்ஸு, அப்புறம் அந்த பினாயில் மாதிரி டப்பா, அதுக்கப்புறம் சோப்பு வாங்குறது, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வைக்க வேண்டிய அந்த டாய்லெட் கிளீனிங் ஐட்டம்ஸு, பாத்ரூம் ஐட்டம்ஸ், அதெல்லாம் தான் இதில் வந்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து அது ஃபுல்லாக நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கல. இன்ஸ்டால் மட்டும் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். நிறையா பேர் வந்து இது மல்டிபர்பஸ் ஷெல்ஃபாக தான் வச்சுருக்காங்க. கிச்சனில் வந்து அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இங்கே இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வச்சு காமிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறத மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது நாமளே வந்து ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ட்ரில் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் வரும்பொழுது ஒரு கார்பெண்டர் யாரும் வருவாங்களோ இல்லை பிளம்பர் வச்சு பண்ணிக்கலாம். பட் அந்த சாதாரணமாக அந்த ஷெல்ஃபை வந்து டோட்டலாக அசம்பிள் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது. அவங்க கம்ப்ளீட்டாக அந்த ஷெல்ஃபோ நம்பரு, சைடில் வர அந்த பார்ட்டு, மேல் பார்ட்டு, கீழ் பார்ட்டு, அது எல்லாத்தையுமே நம்பர் போட்டு நல்லா இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மேனுவல் எல்லாம் நீட்டாக கொடுத்து தான் வச்சுருந்தாங்க. தனித்தனியாக நீங்கள் கிட்டத்தட்ட டாப்பு, பாட்டம், சைடு அதை போட்டிங்கன்னா 4 வரும். அதுக்கப்புறம் வந்து இடையில இருக்கக்கூடிய 2 ஷெல்ஃப், அந்த 6 தனித்தனியாக தான் கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் அந்த ஸ்க்ரூ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் தனியாக கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடலாம். இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பிடிச்சிருந்ததுனால தான் நான் வாங்கினதே. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் சில திங்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்புறமா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா விலாகில் வந்து சில சமயம் நம்ம ஒரு மேக்ஸிமம் விலாகில் ஒரு முக்கியமான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம்னு உட்காந்துருக்கோம். முக்கியமான டாபிக் அப்படிங்கிறத விட நம்ம எல்லாருமே கம்மா க்ராஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம எங்களோட கருத்தை வந்து அதை பதிவு பண்ணுவோம். உங்களோட கருத்துக்களையும் கேட்குறது வழக்கம். அந்த வெயில் இப்போ வந்து இப்போ எல்லாருக்குமே பிரதானமாக இருக்கிறது வெயில். வெயில் வந்து வாட்டி விதைக்குது பயங்கரமாக. ஒரு நாள் அதாவது அது எப்படி நினைக்க தோணுதுன்னா, இது எல்லா நமக்கு மட்டும்தான் எப்படி இருக்கா, எல்லாருக்கும் அப்படி இருக்கா? அப்புறம் நம்ம வந்து இப்போ வெயில்னால தான் அப்படி இருக்கோமா, இல்லை நமக்கு ஏதாவது வந்துருச்சா? ஆமாம், என்ன ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப பகல்லே வந்து ஒரு மாதிரி உடம்புக்குள்ளாலும் என்னென்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வந்தது எங்களுக்கு. ஒரு வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குமோ, ஏதாவது கன்சல்ட் பண்ணுமோ டாக்டர், அந்தளவுக்கு அப்படி அந்தளவுக்கு இருந்தது. அவ்வளோ மாற்றங்களை வந்து இந்த வருஷம் உணர்றோம். இல்லை, ஆமாம், இது வரைக்கும் அந்த மாதிரி இவ்வளோ மோசமாக உணர்ந்த மாதிரி ஒரு கசகசப்பு ஒரு மாதிரி உள்ளது வந்து நடுவில் வரும். பட் இந்த அளவுக்கு வந்து இந்த தடவை தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஒரு வேலை எடுத்தால் செய்ய பிடிக்க மாட்டேங்குது. சும்மா எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. பசிக்க மாட்டேங்குது இன்னமும். ஆமாம், சில சமயம் இன்னமும் சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்குது. என்னென்னமோ வித்தியாசமாக இருக்குது. நான் தான் சொன்னேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கண்ணா பின்னான்னு தானே சாப்பிடணும்னு தோணுது, எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு. பட் வெயில் வந்து அப்படில பண்ண தோணுது. உங்களுக்கு சரி, எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, லேடிஸ்க்கு ஓகே. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ வாங்க டாபிக் பண்ணலாம். அதான் ஆல்ரெடி டாபிக் வந்தாச்சு. இப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ தேவையான அளவுக்கு ஃப்ரூட்ஸு, தண்ணி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா எடுத்துக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். நாளைக்கு நமக்கே கொஞ்சம் மறந்துடுற சில விஷயங்களில். இதில் குழந்தைங்களை வேறு நம்ம வந்து கைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ நம்ம இது ஒரு மோரோ ஒரு ஜூஸோ ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா குடிச்சிக்கிறோம், இல்லை எடுத்துகிட்டு போய் கூட குடிச்சிக்கிறோம் கையில். பசங்களை வந்து மோர் எடுத்துகிட்டு போய் குடி அப்படின்னா, அந்த ஒரு ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு பப்ளிக் ப்ளேஸில் வேறு பசங்க வந்து அது ஓப்பன் பண்ணி மோர் எடுத்து குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபீல். என்ன எப்படி குடிக்கிறது, அம்மா எப்படிமா குடிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்குலாம் புரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. குடிக்க வைக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து போதும் போதும் ஆகுது. சரி பரவாயில்ல, கொடுத்து விட வேணாம், வீட்டில் வந்து குடிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு தோணி இருந்த மனசுக்கு. ஆமாம்,
வீட்டில் வந்து குடிச்சிடுறாங்க. வீட்டில் வந்து ஆனால் குடிச்சிடுறாங்க, வெளியில் வந்து சில விஷயங்கள் ஈவன் இப்போ நான் ஃப்ரூட்ஸில் வந்து வாழைப்பழம் அதெல்லாம் வந்து வாழைப்பழம் கொடுத்தா நான் என்ன குறங்க இல்லை அது கூட பரவாயில்ல சாதாரணமாக நார்மலாக சொல்கிறது பப்ளிக்கில் எப்படி இதை வச்சு சாப்பிட்றது வாழைப்பழம் சாப்பிட்டா நாங்கள் அடுத்தது அந்த மாதிரி ஒரு ஃபீல். அவங்களுக்கு வந்து அந்த கிரன்ச்சியாக உள்ள பொருட்களை சாப்பிட்டுட்டு அது ஈஸியாக அப்படியே நாசுக்காக சாப்பிட்டு போகிற மாதிரி மற்ற ஃப்ரூட்ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப அதிக முக்கிய ஐட்டங்கள்லாம் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் எப்படியோ கம்பல் பண்ணி நம்ம ஜூஸோ மோரோ அந்த மாதிரி கொடுக்கதான் வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் நிறையா வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம், எதாவது எந்த வயசுன்னு சொல்லவே முடியறது இல்லை. 20 ஆரம்பித்து 30, 40, 50 யாரும் பொத்து 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 பொத்துன்னு விழுந்துட்டே இருக்காங்க ரோட்டில். சன் ஸ்ட்ரோக்குங்கிறாங்க, டக்குன்னு தண்ணி கொடுத்தாலும் சரியாக போகுங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா நிஜமாகவே அது அது நிஜம்தானா இல்லை சும்மா ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்ற பயமே வருது. இல்லை கவர்மெண்ட்லேயாவது இஷ்யூ பண்ணியிருக்காங்களே இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் தண்ணி தாகம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து தொடர்ந்து தண்ணி குடிங்க, தண்ணி குடிக்கக்கூடிய உணர்வு இல்லைனாலும் தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அது வந்து ரொம்ப கேள்விப்படுற மாதிரி இருக்குது. சன்ஸ்ட்ரோக் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ நம்ம தண்ணியை வந்து பிளண்டி ஆஃப் வாட்டர்ஸ் எடுத்துக்கங்க, வாட்டர் எடுத்துக்கங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு லிக்விட் ஐட்டங்கள் அதை கொடுக்கலாம். நம்ம ஃப்ரைடு ஐட்டம் எங்கே சாப்பிட்றதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்களோ அந்த இடத்துல. வீட்டில் தான் நிறையா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா வீட்டில் கம்பல் பண்ணி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான், வேறு என்ன செய்யுது. அந்த மாதிரி ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. இந்த வெயில் வந்து அநேகமாக அப்புறம் மே ஒரு எண்டு வரைக்கும் இப்படி தான் இருக்குமா இல்லை மே முடியல? நமக்கு ஆக்சுவலாக பொதுவாக பார்க்க போனால் இந்த சாரல்னு சொல்லுவோம், கேரளா மழை அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேரளாவில் ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு, அதோட சாரல்லாம் இங்கே வந்த மாதிரி. நாங்கள் வந்த பூசில் வந்து கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் நிறைய மாறிடுச்சு. இப்போ நாங்கள் வந்த பூசில் ரொம்ப குளிரெல்லாம் அடிக்கும் ஒரு பாதியில். இப்போ அந்த குளிர் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் வருது. டிசம்பர் ஜனவரியில் மட்டும்தான் இருக்குது. நிறைய பில்டிங் ஆகிடுச்சு, நிறைய பாலங்கள் தேவைகளும் நிறைய ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் எல்லாருமே தயவுசெய்து தண்ணி மோர் ஜூஸு என்னென்னலாம் வாய்ப்புகள், அதாவது அந்த சில்லுன்னு இல்லாமல் அந்த பாட்டில் ட்ரிங்க் இல்லாமல் இளநீ நொங்கு அந்த மாதிரி குடிக்கிறது பெஸ்ட்டு. எப்பொழுதுமே அந்த பாட்டில் ட்ரிங்க்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சில்லுன்னு குடிக்கிறதும் தேவையில்லை. சாதாரண தண்ணி சாதாரண ஜூஸு அந்த மாதிரி சொல்கிறேன். சர்க்கரையும் சேர்க்காமல் ஐஸும் சேர்க்காமல் ஃப்ரெஷ் ஜூஸு அந்த மாதிரி, அதுதான் வந்து நல்லதும் கூட. நம்ம பாட்டுக்கு சர்க்கரையை போட்டு போட்டு சேர்த்து குடிச்சு துமா துஸ்க ஆயிட்டோம்னா கஷ்டம். பேக்கடு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நம்ம சொல்ல மாதிரி அந்த இயற்கையான கிடைக்கக்கூடிய பொருட்களையே வந்து சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டர். ஆமாம், இதில் நம்ம சாப்பிட்றோம், பசங்களையும் சேர்த்து சாப்பிட வைக்கிறது தான் நம்மளுடைய டாஸ்க்கு. அதான் அந்த டாபிக் தான் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. ஆமாம், அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. டின்னர் என்ன இப்போ தான் பசிக்கலன்னு சொன்னீங்க, அப்படி டின்னர் அப்படின்னு பட் எப்படி இருந்தாலும் திடீர்னு அப்புறம் நைட்டு ஒரு 1-2 பசிக்கும். அப்போ ஏஞ்சி ஏதாவது சாப்பிடல வேணா அப்போ பொறிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். தேவையில்லாமல் ஒரு பிஸ்கட்டோ வேலை வேறு என்ன இருக்கோ அதை வந்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால் பிடிக்கதோ பிடிக்கல கொஞ்சமாக வயிற்றுக்கு ஏதாவது ஒன்று போட்டால் தான் வந்து நைட்டு நம்மளுக்கு இதாகும். ஈவன் பழங்கள் கூட ஓகே தான். சில நாள் வந்து இப்போ பழங்களும் ஓடுது நைட்டு நேரங்களில், அப்படியே பழங்களும் சாப்பிட்டுருக்குது. மேக்ஸிமம் ஆவியில் வந்த ஐட்டங்கள் வந்து நல்லாயிருக்கும். நம்ம காலையிலையும் இது நைட்டும் அப்படி சாப்பிட்டுட்டு பகலில் கூட கொஞ்சம் ஹெவியாக ஏதாவது சாப்பிட்லாம். எனக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஒருத்தங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சாப்பிட்டு ஸோ டின்னர் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் டைம் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து வந்த உடனே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஹெவி, நம்ம கடலை சுண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ நல்லா கொஞ்சம் லைட்டாக நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி இடியாப்பமும் தேங்காய் பாலும் வச்சுக்கலான்ட்டு. என்ன தான் நம்ம இடியாப்பம் தேங்காய் பால் அந்த மாதிரிலாம் பண்ணாலும் பசங்க சில சமயம் வந்து பன்னீர் வேணும் அதெல்லாம் வேணும், சீசன்லாம் பெருசாக அவங்களுக்கு இல்லை, சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா சாப்பிட்ணும் போல் இருக்குது அவ்வளோதான். ஸோ அதனால் எங்களுக்கு நான் வந்து சிம்பிளாக இடியாப்பம் தேங்காய் பால் வச்சுட்டு பொண்ணு வந்து பன்னீர் கேட்டான்னு சொல்லிட்டு பன்னீர் இப்போ தான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் செய்கிறதுக்கு. ஒரு செட்டு தேங்காய் பால் வந்து எடுத்து இதில் ஊற்றி வச்சாச்சு. அடுத்தது வந்து இப்போ போட்டிருக்கேன் இதில் தேங்காய் ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கேன். இது அப்படியே நம்ம ஒரே ஒரு விப்பரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தோன்னா துருவண மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டிக்கலாம். ஸோ இப்போ தேங்காய் பால் எடுத்து முடிக்கிறதுக்கும் அந்த சேவை சூடாகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அது முடித்ததுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம பன்னீரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஃபுல்லாக எடுத்து புழிஞ்சு முடிச்சாச்சு. எவ்வளோ தேங்காய் பால் தானே நீங்கள் எதுக்கு 2 புழிஞ்சுங்கன்னு கேட்கலாம். புழியும் போது ஈஸியாக இருக்குது, துணியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதனால தான் நான் ஏற்கனவே டப்புன்னு ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், துணியோடு உள்ளே விழும். அதனால தான் 2 புழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பன்னீர் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த சைஸ் வந்து கரெக்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் தகட்டாமல் இருக்கும், சின்ன சைஸாக இருக்கிறது நல்லது. ரொம்ப பொடி பொடியாக வேண்டாம் ஓரளவுக்கு. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு
அளவு கட் பண்ணி அதில் இப்படி பாதி கட் பண்ணி இப்படி நறுக்கியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து போட்டிருக்கேன். இது நம்ம வந்து இப்போது டோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். தோசைக்கல் போட்டாச்சு, அதில் வந்து வெண்ணெய் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பனீர் வந்து டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கோல்டன் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக இது வந்து நான் வெண்ணெயில் தான் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வெண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய எல்லா ப்ராண்ட்லேயுமே மில்கி மிஸ்ட்டு, அமுல், அதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி டேப்லெட் பட்டர் மாதிரி வருது. இது வந்து சால்ட்டோடு சேர்த்து தான் இருக்கும். ஸோ அதை போட்டு தான் நான் வந்து இதை நல்லா டோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற சால்ட்டே நமக்கு போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து தூவிக்கலாம். இப்போ இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அப்படியே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே நம்ம வந்து எல்லா பக்கமும் பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல சூப்பராக பெருசாக வந்து உங்களுக்கு அந்த காரம் இருக்காது, அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லாவே கலர் கொடுக்கும் அருமையாக. ஸோ அதனால் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பனீர் டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் சேவை வித் தேங்காய் பால், டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல அருமையாக வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.